போனாலும் ரூம்லேயே தங்கி தங்கி போர் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம அட்வென்ச்சராக ஃபோன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். செம்ம அட்வென்ச்சராக இருக்க போகுது. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ், ரொம்ப ரொம்ப சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். ரயில்வே ட்ராக் தாண்டி போகணும் அந்த அட்வென்ச்சரா பார்க்குக்கு. ஸோ நாம் இப்போ அந்த அட்வென்ச்சரா ஃபோனுக்கு தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது எல்லாமே விவசாயம் பண்ணுறதுக்காக. இந்த அட்வென்ச்சரா ஃபோன் நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறையா மிஸ்ட் இருக்குது, நிறையா வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. அவ்வளோ மிஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இதையே நாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம அட்வென்ச்சராக ஃபோனுக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டோம். நாங்கள் போகும்போது லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக அட்வென்ச்சரா ஃபோன் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். தஸ் புஸ் மூச்சு வாங்கிட்டு ஏறோம் பார்த்தீங்களா, இங்கே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டென்ட்டாக இருக்குது ஃபஸ்ட் லேயரில். அடுத்த லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிளில், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஸ்டே பண்ணுற இடம் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இது லொக்கேஷன். உண்மையாலுமே செம்ம ஃபன்னாக இருக்குங்க. இங்கே நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி புக்கிங் பண்ணிவிட்டு வரணும். நீங்கள் முன்னாடியே புக்கிங் பண்ணிவிட்டு இங்கே வர்றது பெஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இடம் கிடைக்கும், இல்லைன்னா ரூம் கிடைக்காது. புக்கிங் பண்ணுறதுக்கான நம்பரும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு இடம் கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு இடம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஊட்டிக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஊட்டியோட டாப்பில் இருக்குது, நம்ம மேலே வந்துட்டே இருக்கணும், அட்வென்ச்சரா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். நாம இப்போ தலக்குந்தா போயிட்டு இருக்கோம். தலக்குந்தா ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல் ஷூட்டிங் ஸ்பாட். நீங்க இருங்க, அம்மா தான் கரெக்டா எடுப்பாங்க. சூப்பரான பிளேஸ். நாங்கள் இதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், பட் ஸ்கூட்டிலேயே வந்திருக்கோம். ஸ்கூட்டிலேயே வந்து செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்கோம். ஆனால் இவ்வளோ தூரம் ஸ்கூட்டிலேயே வந்திருக்கோமா அப்படின்னு நினைக்கும் போது இப்போ கொஞ்சம் ஓவராக தான் இருக்கு. இல்லாச்சோ இது ரொம்ப ஹைட்டு. காரில் போயிட்டுருக்கோம், ஏன்னா இது ஊர் இது ரொம்ப ஹைட்டு. ஊட்டியில் ஊட்டியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் அவுட் இருக்கு. ஆனால் நாங்கள் ஸ்கூட்டிலேயே வந்திருக்கோம் பாருங்க. இல்லை பி பார்த்தீங்கன்னா தலக்குந்தா ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த லால லாலாம் டான்ஸ் ஆடுவாங்கல்ல அந்த இடம். இந்த சைடு வந்துட்டு ஏரி, நிறைய படம் வந்துட்டு இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. எக்கச்சக்கமான படம் எல்லாமே இங்கே எடுத்திருக்காங்க. உங்களால் இந்த இடம் எந்த படத்தில் வந்திருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது இது பக்கத்து பக்கத்துலேயே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஸ் ரைட் இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்றதுனால. இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைட் கொடுக்குறாங்க 200-250. நம்ம தனியாக ஹார்ஸ் ரைட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னாலுமே வந்துட்டு இவங்க அலோ பண்ணுறாங்க. அவ்வளோ தூரம் கூட்டு போயிட்டாங்க பாருங்கள் குதிரையிலேயே. அது வரைக்கும் நம்ம தனியாக கூட சவாரி பண்ணலாம். இந்த வடிவேலு காமெடிலாம் வர மாதிரி பொறுமா அதுவே வரும் அப்படின்ற மாதிரி குதிரை அதுவே போயிட்டு தன்னைப்பாலும் அதுவே திரும்பி வருது பாருங்களேன். அவர் எதுவுமே சொல்லலை, ஆனாலும் குதிரை அதுவாக அந்த டர்ன் அந்த பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு யூ டர்ன் போட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு. செம்மையாக இருந்துச்சு, எனக்கு காமெடியாக இருந்தது. இந்த அளவுக்கு குதிரை சவாரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 ரூபீஸ் பர் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், 2 நிமிஷம் தான் போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே வர்றதுக்காச்சு. கொஞ்சம் கூட பயப்படல இவன் இந்த குதிரை சவாரி செய்யறதுக்கு. போயிட்டு வந்து இன்னொரு ரவுண்டு போகணும்னு கேட்குறான். போடாடே 2 நிமிஷத்துக்கு உனக்கு 200 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம யானை சவாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். இன்னொரு தடவை போகணும்னு சம்மாடம் அதே இடத்துல. எப்படி அப்புறம் குதிரையை வந்துட்டு தொட்டுக்கிட்டு பார்க்க வச்சுட்டு அது தண்ணி குடிக்கிறத காமிச்சிட்டு வேடிக்கை காமிச்சிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்ம என்ஜாயபுளாக இருந்துச்சு. குழந்தைங்களோட இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசையெலாம் நம்ம நிறைவேற்றும் போது நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலக்குண்டா தாண்டி பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பைன் மர கடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அதுவும் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட் தான். தொடர்ந்து இதுக்கு அடுத்து நிறையா பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோலூர் சூசைட் பாயிண்ட் போகிறோம். நாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இடம், டாப் வியூ இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிளேஸ் இன் ஊட்டி, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.